நாகை அருகே மேல ஈசனூர் புனித செபஸ்தியார் ஆலய 50வது ஆண்டு பொன்விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் மேல ஈசனூரில் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக புனித செபஸ்தியார் உருவம் பொறிக்கப்பட்ட திருக்கொடி பவனி நடைபெற்றது. பேண்ட் வாத்தியங்கள் முழங்க திருக்கொடி பவனியானது முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஆலயத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து கொடியை கருங்கண்ணி பேராலய பங்கு தந்தை எஸ் டேவிட் செல்வகுமார் புனிதம் செய்து வைத்தார். பின்னர் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. கொடி உச்சியை அடைந்ததும் ஒரே நேரத்தில் ஆலயத்தின் விளக்குகள் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பங்கு தந்தைக்கு வரவேற்பு வழங்கப்பட்டு சிறப்பு திருப்பலி பாடல்கள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் விழா குழுவினர் ஜான் பிரிண்டோ, டொமினிக் சாவியோ புனித அடைக்கல அன்னை அருட்சகோதரிகள், புனித அண்ணாள் சபை அருட்சகோதரிகள், கிறிஸ்தவ சமுதாய முன்னேற்ற சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புனித செபஸ்தியார் ஆலய 50வது ஆண்டு பொன்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி நாளை ஜூன் 5ஆம் தேதி நடைபெறுகிறது.